வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க அம்மா தச்சு டைலரிங் செய்யமோ தச்சு பார்த்தது தான் காமிக்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இது வந்து நாப்கின் குழந்தைகளுக்காக ஐஸ் வச்சு கட்டுறது. அடுத்து வந்து பிப்பு, கழுத்தில் குழந்தைகள் கட்டுவாங்களே அந்த இது. அடுத்து பில்லோ, சட்டி, ஸ்கர்ட்டு, ஃப்ளீட்டட் ஸ்கர்ட் இருக்குல்ல அது. அடுத்தது வந்து அண்டர்வேர், இது வந்து அம்பர்லா ஸ்கர்ட். ராம்பர், இது குழந்தைகள் போடுறது. இது வந்து கர்ச்சி. நல்லா இருக்குல்ல, குட் லக். அடுத்து வந்து உள்பாவடை, இது பில்லோ தான், ஓப்பன் பில்லோ. ஓப்பன் வந்து திருப்பி ஒட்டி வச்சுருக்கோம். இது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு. இது வந்து டிவைடட் ஸ்கர்ட்டு, பார்க்க வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பிள்ளைக்கு கால் தூக்குனா தெரியாது. இந்த ஒரு ஜாயின் மாதிரி, ஒரு ட்ரௌசர் மாடலில், ஆனால் அது ஸ்கர்ட் தான். இது ஸ்போர்ட்ஸ் பசங்கள்லாம் போட்டுட்டு விளையாடுறதுக்கு இது, இந்த டிவைடட் ஸ்கர்ட். அடுத்து வந்து பாடிஸ், ப்ளவுஸ் மாதிரியே வரும், ஸ்லீவ் மட்டும் வராது. இது வந்து பிளைன் ப்ளவுஸ், பார்ட்டியெல்லாம் போடுவாங்கல்ல. இது யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் ப்ளவுஸ்னு சொல்லுவாங்க. இது ஷர்ட்டு பார்த்துருப்பீங்க, இதுலே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். இது வந்து டிஷர்ட், இது வந்து சம்மர் ஷர்ட், வெயில் போட முடியுது. இது வந்து ஓப்பன் வச்ச சட்டை, ஹாஃப் ஓப்பன். இது வந்து எப்பயும் சாதாரண ப்ளவுஸ் சொல்கிறோம்ல. அடுத்து வந்து காலர் ப்ளவுஸ், ஹைனெக். இது வந்து ராகிலான்னு சொல்லுவாங்க. கை வந்து பனியன்லாம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு கலரில் வரும், உடம்பு ஒரு கலர்லையும் கை மட்டும் ஒரு கலரில் வரும்ல. இந்த அதிலே வந்து கட்சுவல் மாதிரி, அதாவது கிராஸ் வச்சு தைக்கிறது, அது வந்து பிளைனாக தைக்கிறது, கிராஸ் இல்லாமல் ஒரே இதாக. பாட்டி இதில் சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரே டாட் வர்றது. இது வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி கிராஸ் வச்சு தைக்கிறது. பைஜாமா வெறும் பேண்ட், சீட் பீஸ் இல்லாதது. அடுத்து வந்து ஜிப்பா, ஜிப்பாவில் பாக்கெட் பார்த்தீங்கன்னா, இது கள்ளி ஜிப்பான்றது. நல்லா குண்டானவங்களை ஜிப்பா வந்து போட்டால் அந்த அக்குள் விட்ட பிரிஞ்சிடும், அதனால் அங்கே வந்து ஒரு பீஸ் கொடுத்து இருக்கும். இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து அம்பர்லா ஃப்ராக், இது தைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்போம். மிஷின்குள்ளேயும் வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. பெரிய ட்ரெஸ் எப்படினாலும் தைச்சினாலும் சின்ன தைக்க எவ்வளவு கஷ்டம்னு பார்த்துக்கணும். இது வந்து யோக் ஃப்ராக்ன்றப்ப ஒரு அந்த இடுப்பு வரைய மட்டும்தான் அந்த மேல் இது வரும், கீழே வந்து. இது வந்து மேகிய ஃப்ராக் என்ன பார்த்தீங்கன்னா, ஷோல்டரோட வந்து கை வந்து வெட்ட வராது, அப்படியே அட்டாச் அப்படியே அதோடய வர மாதிரி. அந்த பேப்பர் கட்டிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கத்துருக்கீங்களா, கட்டுறே ஆகலை பாருங்க, அப்படியே அதிலே வரணும். அந்த ஷோல்டரோட கையோட அளவை சேர்த்தே குடிச்சிட்டு அப்படியே நம்ம அந்த ஷேப் மட்டும் அப்படியே வெட்டி வெட்டிடணும். இது ஏர்லைன் ஃப்ராக், இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்டு ஓப்பன் வரும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஒட்டியிருக்கேன், தெரியக்கூடாதுன்னு. ப்ளவுஸ்க்கு வர மாதிரி பூ கொச்சு தைக்கிற மாதிரி. இதுக்கு வந்து காலர் வேற உண்டு, பார்த்தீங்கன்னா தெரியும், சுருண்டுருக்கு அப்படியே மடிச்சு வச்சுனால அப்படின்ட்டு. அடுத்து வந்து பின்னோஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் தெரியுங்களா, என்கிட்ட அந்த கிளாத் இல்லாதனால நான் அப்படி தைச்சது. அப்போ வந்து தைச்சது இது வந்து அதில் அப்போ அண்டர்வேர் காமிச்சில, அதிலே கள்ளி அண்டர்வேர். குண்டா இருக்கவங்களுக்கு வந்து அந்த இடம் ஃபோர்க் வந்து கிழிஞ்சிரும், அதனால வந்து அங்கன்னு ஒரு கள்ளி பீஸ் ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்து அடியில் தைக்கிறது. அடுத்தது வந்து பசங்களுக்கு போடுற ட்ரௌசர், இது வந்து பட்டன் வச்சது, ஜிப்பு வச்சு தைக்கிற மாதிரி ஒன்று வரும். எதுக்காக அதை இது பண்ணுறோன்னா, பேக்கெட் பார்த்துக்குங்க, நெட்டு வருது, எல் பாக்கெட், கிராஸ் பாக்கெட் பார்த்தீங்களா. அடுத்து நைட்டி, நைட்டி வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரில் வச்சு தான் வரும், பார்த்தீங்களா. இப்போ தான் ஃப்ரில் எல்லாம் நிறைய மாடல் வச்சு ஜிப்பு வச்சு தைக்கிறது. இது மிடி டாப்லேயே வந்து கேன்வாஸ் வச்சு இப்படி தைக்கிறது, இந்த மாதிரி. இது மிடி டாப்,
இது வந்து பெல் பாட்டம் பேண்ட். பிரபு தேவா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த 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 பவுல அந்த ஃபேஷன் இது. அதேல அந்த பேர்லனும் வந்தான் பேகிஸ். இதுல நீங்க யாரெல்லாம் இந்த பேண்ட் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பலூன் பேகிஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவோட படங்கள்லாம் அப்போ உள்ளதில் பார்த்தோன்னா அவங்க தான் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளீட்டு டக்கெல்லாம் டக் பிடிக்கிறது இதெல்லாம். ஸ்கர்ட்டில் பிடிப்போம்ல இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஓரளவு ஒரு 10 இன்ச் 7 இன்ச் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரே அளவில் ஸ்கேலில் போட்டு போட்டு அந்தளவுக்கு மட்டும் தையல் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இது இப்படி தைக்கிறனால பிள்ளைகளுக்கு பாவடை சட்டை போடும் போது வயிறு பெருசாக தெரியாது. இப்படி அமைக்கி தைக்கும் போது வந்து நல்லா பதிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சிங்கிள் டக். இதெல்லாம் தைக்கும் போது தான் உங்களுக்கு அது எதுக்காக தைக்கணுன்றது இது பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டுடியாரில் அப்படி முன்னாடி வச்சு இந்த மாதிரியும் தைக்கலாம். இந்த ஸ்லீவ்ஸ் கையில் எந்த மாதிரி பக்கை பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஒரு பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து இதுவும் வந்து ஒரு இந்த ஸ்லீவ் தான், பஃப் ஸ்லீவ் தான். இப்போ வர மாடல்ல சுடிதார்லலாம் அது அங்கே குழந்தைங்க கவுன் வச்சு தைக்கிறாங்க வருது. இதோ இங்கே பேர் போட்டிருக்கோம் பாருங்க, பஃப் ஸ்லீவ் சீ பஃப் ஸ்லீவ் கரெக்டா. அடுத்த ஜூலி ஸ்லீவ் ரெண்டு கை வரும், மேலே ஒரு சின்ன கை, அடுத்த அடியில் ஒரு பெரிய கை, அடுத்து ஃபுல் ஸ்லீவ் உங்களுக்கு தெரியும், அப்புறம் 3/4 தெரியும். இது வந்து ஜென்ஸ் சட்டையில் வரும்ல ஃபுல் ஹேண்ட் ஒரு அந்த இது வந்து நம்ம 3/4 ஸ்லீவ். இது வந்து நம்ம எப்பயும் தைக்கிற சாதாரண ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த முன்னெல்லாம் இது வச்சு தானே ப்ளீட் வச்சு தான் போடுவாங்க அது. இது நார்மலாக ஆர்டினரி, இதுவும் அதே மாதிரி ஆர்டினரி தான். இது வந்து டக்ஸு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுனா துணி வந்து பிளைனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம அதில் ஏதாவது வச்சு இது பண்ணிக்கலாம், பாசி அந்த மாதிரி வச்சு வச்சுக்கலாம். அந்த இதுதான் இதெல்லாம் முன்னாடி பழைய மாடல் இதெல்லாம். அதில் இது எனக்கு கழுத்து வந்து ரொம்ப ரவுண்ட் ஆகிடுச்சு, அதை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஓரளவு இப்போ நீங்கள் ஒரு 4 இன்ச் இருந்தால் 4 இன்ச் அளவுக்கு இந்த நீளத்தை சொல்கிறேன். அந்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ச் அப்படி கேப் விட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இங்கெங்கே வந்து ஒரு ஜமிக்கியோ அல்லது பாசி ஏதாவது வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இது, அதில் இதுவும் அதே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரியும் பிடிப்பாங்க. இது ஒரு வி மாடல், இது வந்து கைக்கும் வைக்கலாம் முதுகுக்கும் வைக்கலாம். அடுத்தது வந்து ஓப்பன் நான் சொன்னேன்ல, இது வந்து ப்ளவுஸுக்கு நம்ம தைக்கிறோம்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா பட்டியாக தைக்கிறது. இது வந்து அமுக்கு பட்டி, அதாவது இது நூல் வச்சு நூல் மாற்ற இடம், இந்த இடத்துல கொக்கி இது பண்ணுற இடம் அப்படி மாற்ற இடம். அதே இதில் வந்து ப்ளவுஸ்க்குன்றனால இந்த ரெண்டு தையல் வருது வரும், இந்த இதுக்கு அப்படி கிடையாது. அதில் இதுவும் அப்படி தான் ஜிப்பாக வைக்கிறது, அதில் கை ஸ்லீவு ஜென்ஸோட ட்ரெஸ்ஸில் வராது இந்த ஓப்பனிங். அதோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லிட் ஆர் ஸ்லாட் ஓப்பனிங். ஸ்லிட் ஆர் ஸ்லாட் ஓப்பன் ஜென்ஸோட கை ஃபுல் ஹேண்ட் சட்டையில் வர்றது கூட தான் ஸ்லிட் ஆர் ஸ்லாட் ஓப்பன். இது வந்து ப்ளவுஸ் ஓப்பனிங். அடுத்தது வந்து இது அதே தான். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தா ஜிப்பு வச்சு தைக்கலாம், இல்லைன்னா கொக்கி மட்டும் வைக்கலாம். இது ஷர்ட்டுக்கு வச்சு தைக்கிறது தான், ஹாஃப் ஷர்ட்டு சொன்னேன்ல முன்னாடி பட்டன் வர்றது அந்த இதுக்கு உபயோகிச்சுக்கிறது. இது வந்து ஜிப்பு வச்சு தைக்கிறது, ஜிப்பு நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சும் ஜிப்பு வச்சு இப்படி அடிச்சுக்கலாம், ஜிப்பு வெளியில் தெரியாத அளவுக்கு ஜிப் தெரிகிற மாதிரி வச்சு அடிக்கிறதுனால உபயோகிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் ஜிப் தெரியாத மாடல் தான் வைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் ஜிப் தெரியுற மாதிரி வைப்பாங்க. அடுத்து இதெல்லாம் வந்து சீம்ஸு, அதாவது தைச்சிட்டு எதுவும் நம்ம ஓவர்லாக் போட முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கோன்னா ரொம்ப தூரத்தில் போய் ஓவர்லாக் போட நம்மளால முடியலை அப்படின்னப்போ அவசரத்துக்கு என்ன பண்ணலான்னா அந்த பிசரை வந்து கனமாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக ரெண்டு இதாக பிரித்து இந்த சைடு ஒரு ஹெம்மி இந்த சைடு ஒரு ஹெம்மி அதில் ஓவர்லாக் போட்டால் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதாவது பின்பணி சிசர்னு ஒன்று இருக்குது, அந்த சிசர் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும், அதில் வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுனா இதே மாதிரி அந்த எப்படி அதில் முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த கத்திரியில் அந்த சேப் வரும். இது எதுக்காக ஒரு இதுனா நூல் பிரியாமல் இருக்கும் அதுக்காக இந்த இது. அதில் இதுவும் அதே மாதிரி தான், அதில் வந்து ஹெரிங் போன் ஸ்டிச் போட்டிருக்கோம். இதில் வந்து ஹெம்மிங் பண்ணோம்ல, ஹெம்மிங் பண்ணுறது ஒரு மெத்தடு,
ஹெரிங் போன் ஸ்டிச்சும் போகலாம். ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி விரிச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஹெவியாக தெரியாது, கனமாக தெரியாது. மற்ற இதுவும் அதே மாதிரி தான். இந்த டிஷர்ட்டுக்கு வைக்கிற ஓப்பன், அதில் இன்ட்டு ஓப்பன். இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம், ஒரு பாக்ஸ் ஸ்ப்ளிட் மாதிரி வராது தான் இதில் வித்தியாசம். அதில் பேச்சிங் இன்னைக்கு பானைக்கு வச்சு தைக்கிறீங்களே அதில் வந்து உள்ள கலர் வச்சு தைக்கிறது. அடுத்து சம்மர் ஷர்ட். சம்மர் ஷர்ட்னால் சாதாரண இது மாதிரி தான் இருக்கும், ஓப்பன் வராது. அதுக்கு பதில் வந்து நெக் டிசைன் மாதிரி வரும், சம்மர் வெயில் கலர் போடுறது. அடுத்து வந்து இது வந்து நாடா ஓப்பன், பேண்ட்டில் வருது இல்லை நாடா போட்டு போடுறது, அல்லது உள்பாவடையெல்லாம் வருது அந்த ஓப்பன். அதில் வந்து இது ப்ளை ஓப்பன், ஜிப் ஓப்பன் நான் சொன்னேன்னா, ஜிப் ஓப்பனுக்குன்னா இந்த இடத்துல ஒரு துணி கொடுத்தா போதும், பட்டனுக்குன்னா இந்த இடத்துல ரெண்டு துணி வேணும். ஏன்னா பட்டனை மூடி மறைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு துணி வரும், இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஜிப்புக்குன்னா இந்த ஒரு துணி வச்சுருக்கோம். ரன் அண்ட் ஃபெல்சிங் தேவை. மாண்டோவா மேக்கர்ஸின்னு சொல்லுவாங்க, அதாவது இது வந்து கார்மெண்ட்ஸில் தான் அதிகம் இது பண்ணுவாங்க. ரெண்டு தையல் போடுறது, நம்மனா ஒரு தையல் பண்ணாத கைலிக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு லைட்டாக ஒரு உருட்டு உருட்டி அடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் அதே பதிச்சு ஒரு தையல் தப்போம். வந்தது கார்மெண்ட்ஸ்னால் இதுக்குன்னே டபுள் ஸ்டிச் போடுற மிஷின் இருக்குது. அதே மாதிரி வந்து ஜீன்ஸுக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து அந்த ப்ளீட்டட் பேண்ட், அதில் விட்டுருச்சு தனியாக வந்துச்சு அதனால் காட்டுறேன். பேண்ட்டு ப்ளீட்டட் பேண்ட், இந்த இடத்துல ப்ளீட் வரும்ல, நார்மல் எல்லோரும் போடுற பேண்ட்டு, அதோட தான் இதுவும் அழகாக இருக்குது. உள்ளே உள்ளது அப்படியே முடிவீச்சு. இது வந்து கட்டோரிக்கு மார்வாடிஸ் தான் அதிகம் போடுவாங்க தெரியுங்க. இது போட்டாங்கன்னா என்னென்னா நல்லா கப் செட் நல்லா தெரியும், அதுக்காக தான் அந்த கட்டோரிக்கு இது பண்ணோம். அடுத்து வந்து டாட் ப்ளவுஸ் பிடிக்கிற டாட், இந்த கீழே வர்றது தான் பெஸ்ட் டாட். இந்த சைடில் வர்றது வந்து ஓப்பன் டாட், அந்த கொக்கி மாட்ட இடத்துல ஓப்பன். ஆம் கோல் கிட்ட வர்றது வந்து ஆம் கோல் டாட். அதில் நெக்கு கிட்ட வந்து லூஸ் ஆயிடுச்சு எனக்கு இந்த இடம் அப்படின்னா நெக்கு கிட்ட பிடிச்சிக்கலாம், அது ஒரு நெக் டாட்டு. அதில் அந்த சைடில் வர்றது வந்து ஸ்கை டாட். இப்போ வந்து ஷோல்ட்ரு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ரெடிமேடில் வாங்குகிறோம், அதை ஒன்றும் என்ன பண்ண முடியும், ஷோல்டர் தொங்குது, ஐயோ கையெல்லாம் பிரிச்சுட்டு வெட்டணுமான்ற அவசியம் இல்லை, ஷோல்டரில் ஒரு இது போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஃபுல் டாட்டு. ஃபுல் டாட்டுன்றது இது சுடிதாருக்கு தைக்கிறது, அப்புறம் சின்ன பசங்களோட பாவடை சட்டைக்கு தைக்கிறதுல ஃபுல் டாட்டுன்றது அந்த இடுப்பில் இருந்து மேலே ஒரே நீளமாக வரக்கூடியது. ஃபிஷ் டாட்டுன்றது அந்த ஷேப் நல்லா வளைஞ்சு வர்றதுக்காக தைக்கக்கூடியது. இது வந்து ஹாஃப் டாட்டு, இது வந்து தெரியும் பெட்டி கொட்டுக்கு, இதுக்கெல்லாம் கீழேருந்து பிடிக்கிறது. இந்த ஃப்ளீட்டில் வந்து ஃபால்ஸ் ஃப்ளீட், அதாவது ஃப்ளீட்டு மாதிரி தெரியும் ஆனால் அது ஃப்ளீட்டாக இருக்காது. அடுத்து வந்து பாக்ஸ் ஃப்ளீட், பார்க்க ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் தெரியும், இங்கேனா ஒரு ஃப்ளீட் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ளீட், இது பாக்ஸ் ஃப்ளீட், ஒன்றுக்கு ஒன்று எப்படி எதிரெதிராக. இது சாதாரண சிங்கிள் ஃப்ளீட்னா ஒரே சைடாக பிடிச்சிக்கிட்டே வருது. இன்வெர்டர் பாக்ஸ் ஃப்ளீட்ன்றது சர்க்கிள்லாம் பார்த்துருப்பீங்க, பேக் சைடில் ஒரே ஒரு பின்பக்கம் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளீட் மட்டும் வரும், அந்த தான். ஓகே, இதோட இந்த புக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இதில் எது நீங்கள் தச்சுருக்கீங்க?